எம்ஜிஆர் செத்து போன பிறகு கணக்கு புள்ள ஆரம்ப வீரப்ப நேராக ஆளுநர்கிட்ட போகிறார். நான் தான் முதலமைச்சர், 8 கோடி பேருடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது. யார்? கணக்கு புள்ள. அவன் என்ன தகுதி இருக்குது அந்த கணக்கு புள்ளைக்கு? கணக்கு பார்ப்பான். உடனே ஜானகி, மஞ்சுளா, கேஆர் விஜயா, லதா ராமாவரம் தோட்டத்தில் உட்காந்து, பாரம்பரிய பையன் இங்கே வாயா, நீ லெட்டர்லாம் கொடுக்காத, அக்கா தான் முதலமைச்சர். யார்? லதா சொல்லுது. யார் முதலமைச்சர்? பெரிய லதா. யார்? விஎன் ஜானகி. ஜானகி சொல்லுது, நான் அந்த டென்ஷனாக அவர் தான் இத்தனை நாள் முதலமைச்சர், எவ்வளோ டென்ஷனாக இருப்பார் நான் பார்த்துருக்கேன். யார்? யார்? எம்ஜிஆர். கணவரை சொல்கிறார். காமா, கணவர் கிடையாது, கணவர் கணபதி பட்டு எம்ஜிஆர் தள்ளிட்டு வந்தது. எம்ஜிஆர் தள்ளிட்டு வந்தது. தலைவனுக்கு எங்கே எப்படி வர்றான், தலைவன் தலைவனு தலைவி எங்கே எப்படி தள்ளிட்டு வர்றான்னு பாருங்கள். நான் அந்த டென்ஷன்லாம் இருக்க முடியாது. கேஆர் விஜயா முதலமைச்சராக போட்டுருவோம். அது வேலாயுதநாயர் கொண்டாட்டி. வேலாயுதநாதர் பெரிய ஸ்மக்லர், இந்த ஸ்பென்சர் ஓனர். இந்த கடத்தல் இடி அதிகாரிகளுக்கும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கும் விருந்தாக்குவதற்காக கேஆர் விஜயா ரெண்டாவது கல்யாணம் பண்ணா. யார்? வேலாயுதநாயர். எதுக்காக? என்ன ஆக்குவதற்காக? விருந்தாக்குவதற்காக. அது அடுத்த முதலமைச்சர் ஆகுது. நான்லாம் எனக்கு நான் பிரைவசி வேணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் முடியும். நீங்கள் லதா முதலமைச்சர் ஆக்கிடுவோம். யார்? தமிழனுடைய தலைவி எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள். லதா என்னால் மஞ்சுளா முதலமைச்சர் நான் இருக்கிறக்கா. யார்? மஞ்சுளா. மணப்பாக்கத்தில் 10 பெட்ரூமோட வீடு இருந்து எவன் ரெஸ்ட் எடுக்கணுமோ அங்கே போயிடலாம், எல்லாம் நடிகை அங்கே வந்துடுவாளுங்க. ஆ, இப்படி அப்போ இந்த மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா, இங்கே காமராஜரும் கக்கனும் பெரியாரும் ஜீவாவும் வாழ்ந்த இந்த மண்ணில் இந்த அரசியல் எங்கே போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? கடைசியாக யார் முதலமைச்சரானா? நடிகை தான். நடிகை ஜானகி முதலமைச்சராச்சு. பெரிய சின்ன ஜானகி தான் ஜெயலலிதா. அம்மா வாய்ப்புச்சு. சொந்த புருஷ சோபம் போய் சேர்த்த அளவுக்கே போல. அங்கே நெல்சன் மாணிக்க ரோட்டில் நிற்கிறார். அவர் யார்? சிலையாக நிற்கிறார். சொந்த புருஷன் செத்து போனதுக்கு இளவுக்கு போகாத பொண்டாட்டி தான் ஜெயலலிதா. அம்மா வாய்ப்புச்சு. அப்போது இந்த மக்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? மனசாட்சி தெரியுதா? அறிவு இருக்கா? ஞானம் இருக்கா? என்ன இருக்குது? மண்ணு திருடுறவனும் சாராயம் விற்கிறவனும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவனும் ஜி ஸ்கோர் பாலாவும் தான் 500 கோடியை பிரசாந்த் கிஷோர் கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுவான்னு நம்புகிறான். முதலமைச்சர் ஆயிடுவான்னு நம்புகிறான். எடப்பாடி நான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர். இந்த பக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர், இல்லைப்பா அவர் பையன் உதயநிதி முதலமைச்சர், கனிமொழி முதலமைச்சர். இதுதான் நிகழ்கால அரசியல்.